ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணி நட்சத்திர பந்து வீச்சாளரான ஜஸ்வித் பும்ரா நிருபர்களுக்கு அளித்துள்ள பேட்டியில், எப்போதுமே களத்தில் நான் பேச மாட்டேன், என்னோட பந்து தான் பேசும் அப்படின்னு அதிரடியாக தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி நாம் எப்போ பார்ப்போம். உலகக்கோப்பை தொடரானது வருகிற மே மாதம் இறுதி முதல் தொடங்க இருக்கிறது. இதற்காக உலக கிரிக்கெட் அணிகள் அனைத்தும் சிறப்பான முறையில் தயாராகி வருகின்றன. அதனைத் தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் அணியில் நட்சத்திர வீரர்கள் பலரும் ஓய்வின்றி விளையாடி வருவதன் காரணமாக அவர்களுக்கு ஓய்வானது அளிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் அணி நட்சத்திர பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களுக்கு நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடர் மற்றும் டி20 போட்டி ஆகியவற்றில் ஓய்வானது கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அவர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டிகள் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கவும் படுகிறது. ஆனால் இந்திய பவுலர்கள் பலரும் IPL தொடரின் முக்கியமான போட்டியில் மட்டுமே விளையாடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ஓய்வில் உள்ள ஜஸ்பிரீத் பும்ராவிடம் நிருபர்கள் பேட்டி கேட்டபோது, நீங்கள் ஏன் எப்போதுமே களத்தில் அமைதியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பதிலளித்துள்ள ஜஸ்பிரீத் பும்ரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்போதுமே ஆட்டத்தில் நான் பேசவே மாட்டேன், என்ன நடக்குது, ஆட்டத்தோட சூழ்நிலையானது எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத கவனிப்பேன், அதுக்கேற்ற போல பந்து வச்சுல நான் சிறப்பா செயல்படணும்னு ஆசைப்படுவேன். நாம விளையாடும் போது எப்போதுமே நாம பேசக்கூடாது, நம்மளோட பந்தோ அப்படி இல்லைனா பேட்டோ இதுதான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலக கோப்பையில இந்திய கிரிக்கெட் அணியின் துருப்பு சீட்டா ஜஸ்பிரீத் பும்ரா தான் இருப்பாரு அப்படின்னு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பலரும் கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்கனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.